விவோஸ் தமிழ் சினிமாவில் ஒரு பிரபலமான நடிகராக இருக்கக்கூடியவர் தான் அரவிந்த் சாமி இவர் பிறக்கும் போதே ஒரு மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தில் தான் பிறந்தாரு ஆனா சினிமா துறைக்குள்ள வரும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு உள்ள நுழைஞ்சாரு சினிமாவில் சாதிக்கிறதுங்கிறது சின்ன விஷயம் கிடையாது அதுக்கு உண்மையிலே ரொம்ப கஷ்டப்படணும் அப்படிப்பட்ட கஷ்டத்தை அரவிந்த் சுவாமி அவர்கள் பட்டிருக்காரு ரொம்பவே அழகான தோற்றம் சிவந்த தோள்களோட இருக்கக்கூடியவர் அரவிந்த் சுவாமி இவரை பார்த்து பல பெண்கள் ஆசைப்பட்டிருக்காங்க தனக்கும் இப்படி ஒரு கணவன் வேண்டும் அப்படின்னு தனக்கு மாப்பிள்ள பார்த்தா அரவிந்த் சுவாமி மாதிரி ஒரு மாப்பிள்ளையை பாருங்க அப்படின்னு பல பெண்கள் சொல்லியிருக்காங்க அன்றைய காலகட்டங்களில் இவருக்குன்னு கல்லூரி பெண்கள் ரசிகைகள் அதிகமாகவே இருந்தாங்க நடிகர் அரவிந்த் சுவாமி அவர்கள் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய மெரட்டூர்ல பிடி சுவாமி மற்றும் வசந்தா தம்பதிகளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு ஜூன் பதினெட்டாம் தேதி அரவிந்த் சுவாமி மகனாக பிறந்தார் தந்தை ஒரு மிகப்பெரிய பிசினஸ்மேன் தாய் ஒரு பரதநாட்டிய கலைஞர் தந்தை பிசினஸ் பண்ணிட்டு இருந்ததுனால அரவிந்த் சுவாமி அவர்கள் சின்ன வயசுல இருந்து எது கேட்டாலுமே கிடைக்கும் ஆனால் தந்தை அவர்கள் அரவிந்த் சுவாமியை ஒரு கட்டுப்பாடோடு தான் வளர்த்து வந்தார் அரவிந்த் சுவாமிக்கு அதிகமான பணம் கொடுக்க மாட்டார் குறைந்த அளவே பாக்கெட் மணியும் கொடுப்பாரு அரவிந்த் சுவாமியோட குடும்பமே பிசினஸ் விஷயமாக சென்னையில் குடியேறினாங்க சென்னைக்கு வந்து அவர் அடையாறில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில் படித்தாரு அதுக்கப்புறமா சிசியா டான் பாஸ்கோ பள்ளியில் படித்தாரு சென்னை லொயலா கல்லூரியில் கல்லூரி படிப்பை முடித்த இவர் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் பிஸ்னஸ் படிப்பையும் படிச்சார் படிச்சுட்டு இருக்கும்போது போது தான் மாடலிங் துறையில் ஈடுபட்டாரு தந்தை குறைந்த அளவே பாக்கெட் மணி கொடுக்கறதுனால தனக்குன்னு ஒரு வருமானம் ஈட்டணும் அப்படின்னு நினைச்ச அரவிந்த் சுவாமி மாடலிங் பண்ணாரு நிறைய விளம்பரங்கள்ல நடிச்சாரு அப்போதான் இவர் நடித்த ஒரு விளம்பரத்தை இயக்குனர் மணிரத்னம் பார்த்துருக்காரு இந்த பையன் நம்மளோட திரைப்படத்துக்கு சரியா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் சுவாமியை காண்டாக்ட் பண்ணி தன்னோட இடத்துக்கு வர வச்சிருக்காரு அரவிந்த் சுவாமியும் தனக்கு சினிமா வாய்ப்பு கிடைக்கிது அப்படின்ற ஒரு ஆசையோட மணிரத்னத்தை பார்க்க போயிருக்காரு மணிரத்னமோ போன உடனே அரவிந்த் சுவாமிக்கு நேரடியாக வாய்ப்பு கொடுத்துடாம ஒரு ஆடிஷன் ஒன்று வச்சுருக்காரு ஒரு கவிதை எழுதின பேப்பரை கொடுத்து இந்த கவிதையை படித்து சொல்லு உனக்கு தமிழ் பாசிக்க வருமா வராதா அப்படின்னு செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போது அரவிந்த் சுவாமி அவர்களோ அந்த பேப்பரை ஒத்து பார்த்துட்டு மணிரத்னத்துக்கிட்ட ஒரு தம் அடிக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு அப்போது மணிரத்னமோ திடீர்னு முகம் சுழிச்சிட்டு சரி இங்கே அடிக்கக்கூடாது வெளியே போய் அடிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒரு அஞ்சு நிமிஷம் சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தம்மை எடுத்துட்டு அரவிந்த் சுவாமியோ வெளியே போயிருக்காரு தம்மை அடிச்சுக்கிட்டே மணிரத்னம் கொடுத்த அந்த பேப்பரை படிச்சிருக்காரு ஒரு தம் அடிச்சு முடிக்கவங்களையும் அந்த பேப்பரில் இருக்கக்கூடிய கவிதைகள் அத்தனையுமே படித்து முடிச்சுட்டாரு அதுக்கப்புறமா உள்ளே வந்த அவர் அந்த கவிதையை ரொம்ப அழகாகவே படித்து காட்டியிருக்காரு இதை பார்த்து மணிரத்னம் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகி தன்னோட திரைப்படத்தில் நீ நடிக்கிற அப்படின்னு சொல்லி தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மம்மூட்டி ஸ்ரீவித்யா உள்ளிட்ட பெரிய பெரிய நடிகர்கள் நடித்த தளபதி திரைப்படத்தில் அரவிந்த் சுவாமிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட தம்பியாகவும் ஸ்ரீவித்யாவோட பையனாகவும் நடிச்சிருக்காரு இதுல கலெக்டர் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய அரவிந்த் சுவாமிக்கு இந்த திரைப்படம் நல்ல அறிமுகத்தை கொடுத்தது அதுக்கப்புறமா இவருக்கு திரைப்பட வாய்ப்புகள் அதிகமாக கிடைச்சிங்கன்னே சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு இந்த தளபதி திரைப்படம் வெளிவந்தது இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது அடுத்த வருடமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டில் மீண்டும் மணிரத்னம் இயக்கத்தில் ரோஜா திரைப்படத்தில் கதாநாயகன் நடித்தார் அரவிந்த் சுவாமி முதல்ல இந்த திரைப்படத்துக்கு அரவிந்த் சுவாமிக்கு பதிலாக வேறு ஒரு நடிகரை தேர்வு செஞ்சிருந்தாரு அதே மாதிரி கதாநாயகிக்கு பதிலாகவும் வேறு ஒரு நடிகையை தேர்வு செஞ்சிருந்தாங்க ஆனா இந்த திரைப்படத்தில் தேர்வு செய்யப்பட்ட கதாநாயகனால இந்த திரைப்படத்தில் நடிக்க முடியலை அதே மாதிரி கதாநாயகிக்கு கால்ஷீட் பிரச்சனை இருந்ததுனாலையும் நடிக்க முடியலை அதனால தான் தன்னோட திரைப்படத்தில் நடித்த அரவிந்த் சுவாமியை ரோஜா திரைப்படத்தில் நடிக்க வச்சார் இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது நடிகர் அரவிந்த் சுவாமிக்கு இந்த திரைப்படம் தான் மிகப்பெரிய ரீச் கொடுத்த திரைப்படம்னு சொல்லலாம் இந்த திரைப்படத்திலேயே நடிகர் அரவிந்த் சுவாமிக்கு அதிகமான ரசிகர்கள் பட்டாளம் சேர்ந்துட்டாங்க தொடர்ந்து நடிகர் அரவிந்த் சுவாமிக்கு அடுத்த திரைப்பட வாய்ப்புகள் கிடைச்சிது மணிரத்னம் இயக்கத்தில் பம்பாய் இந்திரா போன்ற திரைப்படங்களையும் நடித்தார் நடிகர் அரவிந்த் சுவாமி அதுக்கப்புறமா நடிகர் அரவிந்த் சுவாமிக்கு எண்ணற்ற திரைப்பட வாய்ப்புகள் வந்து அவர் தொடர்ந்து திரைப்படங்களில் நடிச்சுட்டு வந்தார் அப்படி அவர் நடித்த திரைப்படங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா தாலாட்டு மறுபடியும் பாசமலர்கள் டூயட் பம்பாய் இந்திரா மின்சார கனவு புதையல் தேவராகம் என் சுவாச காற்றே அலைப்பாயுதே சாசனம் உள்ளிட்ட பல திரைப்படங்களில் நடித்தார் இதில் ஒரு சில திரைப்படங்கள் நல்ல வெற்றியை கொடுத்தாலும் ஒரு சில திரைப்படங்கள் படுதோல்வியை கொடுத்ததுனால நடிகர் அரவிந்த் சுவாமி அவர்கள் நடிக்கலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு சந்தேகத்தோடய நடிச்சிட்டு இருந்தாரு ஒரு கட்டத்துக்கு அப்புறமா நடிகர் அரவிந்த் சுவாமி அவர்களால் நடிக்க முடியாமல் போயிடுச்சு ஆனால் அவ்வப்போது வெற்றி திரைப்படங்கள் கொடுத்ததுனால இவருக்கும் நடிப்புக்கும் ஒரு ஈர்ப்பு இருந்ததுனே சொல்லலாம் நடிகர் அரவிந்த் சுவாமி ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறமா நடிப்புலேருந்து சுத்தமாக ஒதுங்கிட்டார் அதுக்கப்புறமா தன்னோட தந்தை கூட சேர்ந்து பிஸ்னஸ்களை கவனிச்சிட்டு வந்தார் இந்தியாவில் இல்லாமல் வெளிநாடுகள்லையும் பிஸ்னஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாரு நடிகர் அரவிந்த் சுவாமி சினிமா துறையில் கொஞ்ச நாளாக இவரை பார்க்கவே முடியலை ரசிகர்களும் இவரை சுத்தமாக மறந்துட்டாங்க நடிகர் அரவிந்த் சுவாமி என்ன தான் பண்ணுறாரு அப்படின்னு ப கேள்விகள் எழ ஆரம்பித்ததே இந்த தான் திடீர்னு நடிகர் அரவிந்த் சுவாமி அவர்களுக்கு ஒரு விபத்து ஒன்று ஏற்பட்டது அந்த விபத்தில் இவரோட முதுகு தண்டில் மிகப்பெரிய விழுந்து படுத்த படுக்கையாக ஆகிட்டாரு கிட்டத்தட்ட ஒரு வருடம் படுத்த படுக்கையாக ஓய்வெடுக்கணும்னு மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க ஒரு வருடம் படுத்த படுக்கையாக இருந்தாலும் அந்த வழியிலேருந்து மொத்தமாக மீண்டு வர கிட்டத்தட்ட நான்கு வருடங்கள் ஆச்சு அந்த நான்கு வருடங்கள் இவர் நரக வேதனையை சந்திச்சிருக்காரு நடிகர் அரவிந்த் சுவாமி தொடர்ந்து ஆங்கில மருத்துவத்தை மேற்கொண்டு பார்த்துருக்காரு ஆனால் அவருக்கு வழி மட்டுமே அதிகமாக இருந்தது தொடர்ந்து மாத்திரை மருந்துகள் அதிகமாக எடுத்ததுனால முடியெல்லாம் கொட்டி போயிடுச்சு படுத்த படுக்கையா இருந்ததுனால உடல் அசைவுகள் இல்லாமல் இவரோட உடல் எடை அதிகமாயிடுச்சு நடிகர் அரவிந்த் சுவாமிக்கு அவரோட நண்பர் ஆயுர்வேத மருத்துவத்தை பற்றி சொல்லியிருக்காரு தான் அரவிந்த் சுவாமி சித்த மருத்துவத்தை மேற்கொண்டார் இவருக்கு தொடர்ந்து சித்த மருத்துவத்தின் மூலமா வழிகளை குணப்படுத்துறாங்க நடிகர் அரவிந்த் சுவாமி அதுக்கப்புறமா ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தாரு ஆனால் இவர் முடியெல்லாம் கொட்டி போய் தலையில வலுக்க விழுந்துருச்சு உடல் எடை குண்டாயிட்டாரு கிட்டத்தட்ட நூற்றி பத்து கிலோ வரைமே இருந்திருக்கு இருக்காரு நடிகர் அரவிந்த் சுவாமி தன்னோட அழகை பத்தி கவலைப்பட மாட்டாரு சினிமா துறையில ஒரு ஆணழகன் அப்படின்னு பாராட்டப்பட்ட இவர் இப்படி திடீர்னு குண்டாவும் வழுக்கையோடையும் இருக்கதை பார்த்து பலரும் சோகப்படுவாங்க ஏன் அவரே சோகப்பட்டிருக்கணும் ஆனா அரவிந்த் தன்னோட அழகை பத்தி எப்பவுமே கவலைப்பட மாட்டாரு அந்த நிலைமையில யாரா இருந்தாலும் தன்னோட புகைப்படத்தை வெளியிடுறதுக்கு கூச்சப்படுவாங்க ஆனா நடிகர் அரவிந்த் சுவாமி தன்னோட புகைப்படத்தை வெளியிட்டாரு இதை பார்த்த பலரும் அதிர்ச்சியில உறைஞ்சிட்டாங்க நம்ம அரவிந்த் சுவாமியா இது இப்படி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க இருந்தாலும் அரவிந்த் சுவாமி அவர்கள் இந்த புகைப்படத்துக்கு வந்த விமர்சனத்தை பற்றி துளியும் கவலைப்படல அரவிந்த் சுவாமியோட நிலைமையை பார்த்த இயக்குனர் மணிரத்னம் அவர்கள் மீண்டும் அரவிந்த் சுவாமிக்கு நம்பிக்கை கொடுத்தார் ஓய்வெடுத்தது போதும் மீண்டும் திரைப்படத்துல நடிக்கவா அப்படின்னு கூப்பிட்டுட்டு தான் இயக்க இருந்த கடல் திரைப்படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல நடிக்க வச்சாரு இந்த திரைப்படத்துல கௌதம் கார்த்திக் அவர்கள் நடிச்சிருந்தாரு இதுல ஒரு பாதிரியார் கதாபாத்திரத்துல அரவிந்த் சுவாமி மீண்டும் நடிச்சாரு இதுக்காகவே தன்னோட உடல் எடையை இரண்டே மாதத்துல குறைச்சாரு மீண்டும் தலைமுடி வளர்றதுக்காக சில சிகிச்சைகளையும் பண்ணிக்கிட்டாரு அரவிந்த் சுவாமி மீண்டும் தன்னோட பழைய நிலைமைக்கு வந்தாரு கடல் திரைப்படத்தில் மீண்டும் இவருக்கு நல்ல இரண்டாவது இன்னிங்ஸ் இருந்தது இருந்தாலும் இவருக்கு பழைய வரவேற்பு கிடைக்கலன்னு தான் சொல்ல முடியும் அதுக்கப்புறமா இவருக்கு மிகப்பெரிய இரண்டாவது இன்னிங்ஸ் கொடுத்த ஒரு திரைப்படம் தான் தனி ஒருவன் திரைப்படம் மோகன் ராஜா இயக்கத்தில் ஜெயம் ரவி நடிப்பில் வெளிவந்த இந்த தனி ஒருவன் திரைப்படத்தில் நெகட்டிவ் கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாரு அரவிந்த் சுவாமி இதில் ஜெயம் ரவி நடிச்சிருந்தாலும் கூட முழுக்க முழுக்க இந்த திரைப்படத்தோட கதாநாயகனாகவே அரவிந்த் சுவாமி அவர்களை தான் பார்த்தாங்க திரையரங்கில் ஜெயம் ரவி அவர்களுக்கு எழுப்பப்பட்ட கூச்சலை விட அரவிந்த் சுவாமிக்கு எழுப்பப்பட்ட கூச்சல் தான் அதிகம் இதுலருந்து அரவிந்த் சுவாமி அவர்களுக்கு சினிமா துறையில் மிகப்பெரிய இரண்டாவது வரவேற்பும் கிடைச்சது தனி ஒருவன் திரைப்படத்துக்கு அப்புறமா பாஸ்கர் ஒரு ராஸ்கல் போகன் போன்ற திரைப்படத்திலையும் நடித்தார் அது மட்டும் ஜெயலலிதாவோட வாழ்க்கை வரலாற்றை பற்றி எடுக்கக்கூடிய தலைவி திரைப்படத்தில் எம்ஜிஆர் கதாபாத்திரத்திலையும் நடிச்சிருக்காரு இவரோட புகைப்படத்தை பலத்தை பலரும் ஆச்சரியப்பட்டிருக்காங்க ஏன்னா பார்க்கறதுக்கு அப்படியே தத்ரூபமாக எம்ஜிஆர் மாதிரியே இருக்காரு ஏன்னா இவரோட கலரும் அந்த டை தோற்றம் எல்லாமே எம்ஜிஆரோட வேடத்துக்கு செட் ஆகினால அரவிந்த் சுவாமி அவர்கள் பார்க்கறதுக்கு எம்ஜிஆர் மாதிரி ஆர் இந்த புகைப்படத்தை பார்த்த பலரும் அரவிந்த் சுவாமி அவர்களை பாராட்டிட்டும் வந்துட்டு இருக்காங்க தொடர்ந்து பல திரைப்படங்களில் நடித்த இவரு தன்னோட ஆஸ்தான இயக்குனரான மணிரத்னம் இயக்கத்தில் மீண்டும் நடித்தார் அந்த திரைப்படம் தான் வந்த வானம் அருண் விஜய் சிம்பு விஜய் சேதுபதி உள்ளிட்ட பலரும் நடிச்சிருந்தாங்க இதில் அரவிந்த் சுவாமி அவர்களுக்கு முக்கியமான கதாபாத்திரம் கொடுக்கப்பட்டிருந்தது இந்த திரைப்படத்தில் அரவிந்த் சுவாமி மூத்த அண்ணனாக நடிச்சிருப்பாரு இந்த திரைப்படமும் நல்ல வெற்றியை கொடுத்தது தொடர்ந்து அரவிந்த் சுவாமி அவர்கள் இன்னும் சில திரைப்படங்களில் நடிச்சிருக்காரு அந்த திரைப்படங்கள் இப்போ வெளிவரதுக்கும் காத்துட்ருக்கு ஆன் அழகனாக இருந்த நடிகர் அரவிந்த் சுவாமிக்கு அவரோட அழகை பற்றி சொன்னாலே சுத்த பிடிக்காது பெருசாக எதுவும் தன்னோட அப்பா தான் இந்த அழகு வந்தது இதில் நம்ம உழைப்பு ஒன்றும் கிடையாது சினிமாவில் என்னோட உழைப்புனா அது நடிப்பு தான் எனக்கு நடிப்புக்கு பாராட்டு கிடைச்சி அதுல நான் பெருமைப்படுவேன் அழகுக்கு பாராட்டு கிடைச்சிச்சுன்னா அதுல பெருமைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர் நடிகர் அரவிந்த் சுவாமி நடிகர் அரவிந்த் சுவாமி அவர்கள் எப்போவுமே சினிமாவில் சம்பளத்தை முழுசாக வாங்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டார் ஏன்னா தயாரிப்பாளர்களோட கஷ்டம் புரிஞ்ச இவர் சம்பளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிடுவார் சில சமயம் சம்பளமே இல்லாமல் கூட நடித்து கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர் அது மட்டும் இல்லாமல் விஜய் டிவியில் நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி அப்படின்ற நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினாரு அப்போது ரொம்பவே கஷ்டப்படக்கூடிய நபர்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்துப்பாங்க நிறைய பணம் வென்றுட்டு கடைசியில் பணத்தை மொத்தமாக இழந்தவங்களை பார்த்து பரிதாபப்படுவார் நடிகர் அரவிந்த் சுவாமி நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறமா தன்னோட சம்பளத்தில் ஒரு பங்கு அவங்களுக்கும் கொடுப்பாங்க அப்பேற்பட்ட உன்னதமான ஒரு கலைஞன் நடிகர் அரவிந்த் சுவாமி அவர்கள் நடிச்சுட்டு இருக்கும்போதே ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செஞ்சுக்கிட்டாரு அந்த பெண்ணோட பேர் காயத்ரி அவங்களுக்கு இரண்டு பிள்ளைகளும் இருந்தாங்க ஆனால் முதல் மனைவிக்கும் அரவிந்த் சுவாமிக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு ரெண்டு பேருமே விவாகரத்து வாங்கி பிரிஞ்சுட்டாங்க அதுக்கப்புறமா நடிகர் அரவிந்த் சுவாமி இரண்டாவதா அபர்ணா முகர்ஜி அப்படின்ற ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு இப்போது குட்டி இரண்டாவது மனைவின்னு சொல்லி சந்தோஷமான வாழ்க்கையை சினிமா துறையை விட்டு விலகினையவருக்கு மீண்டும் சினிமா துறையே மிகப்பெரிய புகழை சேர்த்து தந்திருக்கு இவரை பற்றின உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்